கூடுதல் தகவல்களை பகிர்வதற்காக காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ். அவர்களிடம் பேசலாம். பரணிராஜ், சொல்லுங்க, இந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல சீமா அகர்வால் சாட்சியம் அளித்திருக்காங்க, கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் ரம்யா. அதாவது கடந்த 2021 ஜனவரி மாதம் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு பணிக்கு சென்றிருந்த போது தமிழக காவல்துறையில் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் தனக்கு பாலியல் அளித்ததாக பெண் எஸ்பி ஒருவர் புகார் கூறியிருந்தார். தமிழக காவல்துறையில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரால் தமிழகத்தில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து புகாருக்குள்ளான சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருக்கு உடனடியாக இருந்ததாக செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் ஆகியோர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதோடு சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ், செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவர்கள் இருவர் மீதும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுப்புரத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் 1000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த 1 ஆண்டிற்கும் மேலாக வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது சாட்சியங்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசு தரப்பு சாட்சிகளில் ஒருவரான விழுப்புரம் காவல்துறை டிஜிபிக்களில் ஒருவரும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவருமான சீமா அகர்வால் தற்போது நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்து வருகிறார். ரம்யா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பரணிராஜ்.